இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன SOS சர்வைவர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சர்வைவல் படத்தை பார்க்க போறோம். இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கர வித்தியாசமா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரெண்டு பொண்ணுங்க கடலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ், நாங்க எப்படி இங்க வந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ஒரு ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க, அங்க ஒரு பொண்ணு உட்காந்துட்டு போன் நோண்டிட்டு இருக்கா. அப்போ இந்த பொண்ணுடைய அக்கா வந்துட்டு, நீ போன்லயே மூழ்கினது போதும், வா இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அப்படி போறப்ப அந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பாஸ்போர்ட்டையுமே அங்கேயே மறந்து விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஜாக் மீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல காமிக்கிறாங்க. இவங்க காதல் ஜோடி, ஆனா இந்த பையன் அந்த பொண்ணை பெருசா லவ் பண்ற மாதிரிலாம் தெரியல. இப்போ இந்த ஜாக் மீரா கிட்ட என்ன விஷயம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த வேலையை மட்டும் நம்ம ஒழுங்கா பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம், நம்ம கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இந்த பொண்ணு, நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய தங்கச்சும் சேர்ந்துட்டு இவங்க ஸ்டே பண்ண போற ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு ரூமை புக் பண்ணிட்டு பாஸ்போர்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாஸ்போர்ட்டை காணும். அடி பாவி பயபுள்ளியா, நீ பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டியா, நீ எப்படி இப்படி பண்ண முடியும், நீ போனை நோண்டும் போதே நான் பார்த்தேன், நீ அப்படி பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது, என்னையாண்டி திட்டுற, நான் வந்துட்டு ஜஸ்ட் போன்ல சேட் பண்ணிட்டு மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேஷுவலா சொல்றா. இந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி என்னதான் பெரிய விஷயம் நடந்தாலுமே ரொம்ப கேஷுவலா தான் இருப்பா. இப்போ அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற லேடி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்றும் பெருசா கவலைப்படாதீங்க, எனக்கு ஏர்போர்ட்ல தெரிஞ்சவங்களா இருக்காங்க, நான் உங்களை விட்டு தேட சொல்றேன், அப்படி பாஸ்போர்ட் கிடைக்கல அப்படின்னா கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல அமெரிக்கன் எம்பசி ஓபன் ஆயிடும், அங்க இருக்கவங்க கிட்ட பேசி நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி தரேன், நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்துட்டு ரூமுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப, இது ஒன்றும் என் பொண்ணு கிடையாது தங்கச்சி அப்படின்னு சொல்றப்ப, இவ்வளவு குட்டியான தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாக்குறா. சரி டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பசிக்குது, பக்கத்துல எங்கேயாச்சும் ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த ஹோட்டலுக்கு கீழே வந்துட்டு ஒரு நைட் கிளப் இருக்கு, அங்க போனீங்கன்னா நீங்க சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்டும் சொல்றாங்க. இப்ப அப்படியே இவங்க இவங்களுடைய ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆகுறாங்க. இந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா எப்ப பார்த்தாலுமே போனை நோண்டிட்டே இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ போன் ரிங் அடிச்சுட்டே இருக்கு, நம்ம ஹீரோயின் வந்து அட்டென்ட் பண்றாங்க, ஒரு டாக்டர் பேசிட்டு இருக்காரு. இவங்க இந்த ஊருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு ட்ரீட்மெண்ட்காக வந்திருப்பாங்க போல, எக்கச்சக்கமா பணமும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த டாக்டர் போன் பண்ணி நீங்க எப்போ வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கும் போது, நாங்க சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன ட்ரீட்மெண்ட், இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, எதுக்கு அவ்வளவு பணம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த காரணமே பெருசா இந்த படத்துல சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தங்கச்சி என்ன பண்றான்னு பாக்க போனா, அந்த பொண்ணு சமமட்ட சமயம் தூங்கிட்டு இருக்கா, சரி ஓகே நம்ம மட்டும் கீழே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த பாருக்கு போயிட்டு அப்படியே உட்காந்து சரக்கடிச்சுட்டே இருக்கும் போது, அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாக்கும் மீராவும் வந்திருப்பாங்க. ஜாக்கு நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்கான், மீராவும் நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு நீங்க யாருக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சிங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிட்டு அப்படியே குடிச்சு கூத்தடிச்சுட்டே இருக்கும் போது, வாங்க டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கூப்பிடுறா. இல்ல நான் வரல அப்படின்னு சொல்றப்ப, ஏமா வாமா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன், நான் உன வெல்கம் பண்றேன், டான்ஸ் கூட ஆடலனா எப்படி, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அப்படி என்ஜாய் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கலாம், இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கும் போது தெரியாம கீ கீழே விழுந்துருச்சு. இந்த விஷயத்த மீரா பார்த்து அந்த கீ எடுத்து ஜாக்க சைலண்டா வர வச்சு ஜாக்கையில குட்டமிச்சிடுறான். இப்போ ஜாக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கீயை வாங்கிட்டு சைலண்டா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இவங்க அப்படியே டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு போயிட்டு உட்கார்ந்து சரக்கடிச்சுட்டே இருக்கும் போது, நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் வெளியே போலாமா, இங்க வந்துட்டு பக்கத்துல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, அங்க போனா நம்ம ஹாட் ஏர் பலூன்ல பறக்கலாம், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், உனக்கு கண்டிப்பா பிடிக்கும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீராவுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்ல வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே இவங்க ரொம்பவும் கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கிளம்பி அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போனா அந்த இடமே பயங்கரமா இருக்கு. இப்போ இந்த பொண்ணுங்க கூட சேர்ந்துட்டு நிக்கு, அதுக்கப்புறம் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. இப்போ ஜான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிக்கிட்ட சொல்லி, இந்த ரோப்பை பக்காவா கட்டி விடு, இந்த ரோப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்கும் போது, நான் பாத்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு கார்ல கட்டி விடுறான். இப்ப அப்படியே நாலு பேரும் போயிட்டு அந்த ஹாட் ஏர் பலூன்ல ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கிறாங்க, பறந்து போக ஆரம்பிக்குது, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம தங்கச்சி காமிக்கிறாங்க. தங்கச்சி தூங்கிட்டு இருக்கா, அப்போ டக்குன்னு ஒரு சவுண்டு, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ அமைச்சிருக்கா. இதே டைம்ல ஜாக் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலையே ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சரக்கு பாட்டில கொண்டு
வந்துட்டு வந்து வெளியே வந்துட்டு கதவை தட்டி தட்டி பாக்குறான். யாருமே கதவை ஓபன் பண்ண மாதிரியே தெரியல. உள்ளுக்குள்ள யாரும் இல்ல போல, அந்த பொண்ணு வந்து போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து ஒரு கீயை ஆட்டையை போட்டுட்டு வந்தான் பாத்தீங்களா. அந்த கீயை வச்சுட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போறான். இந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சிக்காரி உள்ளுக்குள்ள யாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. இப்ப இந்த ஜாக்கும் உள்ளுக்குள்ள போறான். உள்ளுக்குள்ள போயிட்டு என்னமோ தேடிட்டு இருக்கான். அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய பேக் இருக்கும். பேக் முழுக்க எக்கச்சக்கமா பணம் இருக்கும். இவன் போயிட்டு அந்த பேக பாத்துட்டே இருக்கும் போது இங்க யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் புரிஞ்சுக்கிறான். ஜாக்கும் புரிஞ்சுக்கிட்டு அங்க ஒரு கபோர்ட் மாதிரி இருக்கும். அந்த கபோர்ட் ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இருந்து தங்கச்சிக்காரி கத்திட்டு பக்கத்துல இருக்க பாத்ரூம் குள்ள போயிட்டு கதவை சாத்துக்கிறா. இங்க ஜாக்குக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சம ஷாக்கு. உள்ளுக்குள்ள யாருமே இல்ல, இந்த பொண்ணு மட்டும் தான் தனியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்துட்டு சொல்லிருப்பா. யாருமே இல்லன்னு உள்ளுக்குள்ள வந்தா உள்ளுக்குள்ள இந்த பொண்ணு இருக்கா, அவ்வளவுதான் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் வந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்தரத்துல பறந்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த ஹார்டர் பலூன் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்கு. டே என்னடா பலூன் நகர்ந்து போகுது அப்படின்னு சொன்னா இந்த ஜான் அப்படியே கொஞ்சமா எட்டி பாக்குறான். எட்டி பார்த்தா கயிறையே காணும். அட பைத்தியகார பயிரே, உன கயிறை கட்ட சொன்னா என்ன வேலடா பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மச்சான் நான் கயிறு எடுத்துட்டு போயிட்டு அந்த கார்ல பயங்கர ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அட கோட்டானுக்கு பிறந்த குரங்கு, அதுல ரெண்டு முனை இருக்கும்டா, ஒரு முனையை தூக்கி பலூன்ல கட்டணும், இன்னொரு முனையை தாண்டா தூக்கி கீழே கட்டணும், பைத்தியம் மாதிரி பண்ணி ஊட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது காயஸ் ஃபர்ஸ்ட் சண்டை போறத ஸ்டாப் பண்ணுங்க, நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் காத்துக்கிட்டு இருக்கு அங்க பாருங்க அப்படின்னா சுத்தி முத்தி எல்லா இடத்துலயுமே விண்மில்ஸா இருக்கு, அவ்வளவுதான் ஒரு ரக்கம் மட்டும் மேல பட்டுச்சு அப்படின்னா அவ்வளவுதான் மேட்ரு முடிஞ்சு போயிடும், இப்ப நம்ம ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் இந்த பலூனை ஹைட்டா தூக்க முடியுமான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆன் பண்ண ஆரம்பிக்கிறான். நெருப்பை வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறப்ப ஹைட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. ஆனா இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, காத்து பலமா அடிச்சுக்கிட்டு இருக்கு, கண்டிப்பா போயிட்டு மோத போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கெட்டியமா பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிறாங்க. இந்த பலூனும் கொஞ்சம் கொஞ்சமா பறந்து அப்படியே அந்த விண்மில் கிட்ட போகுமா, அவ்வளவுதான் ஒரு ரக்க சம வேகமா இவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த கூட மேல பட்டு அந்த நிக்கு பையன் தூக்கி வீசப்படுறான். எப்பா இந்த சீனை பாக்கணுமே, பாக்கிறதுக்கு வேற லெவல் எடுத்து வச்சிருப்பாங்க, ஐயோ கீழே நம்ம உழ போறோம் அப்படின்ற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். இப்போ இதே டைம்ல அந்த தங்கச்சிக்காரியை காமிக்கிறாங்க. அந்த தங்கச்சிக்காரி வெளியே வந்து பார்க்கும் போது அங்க ஜாக்க காணும். அவங்க வந்து போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சுட்டு அப்படியே ரிசப்ஷன் கிட்ட ஓடி வந்து பிளீஸ் போலீஸ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் இங்க ஜான் இருக்கான் பாத்தீங்களா. இவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ஒரு கட்டை உடஞ்சி வந்து அவனுடைய தொடையே குத்தி இருக்கும். ரத்தம் போயிட்டு இருக்கு. அவன் மயக்கத்துல இருக்கான். நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் இவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரத்தத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டி ஷர்ட்டை கழட்டி அப்படியே ஒரு கட்டு மாதிரி போட்டு விட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மீரா சுத்தி முத்தி பாக்குறா. நிக்க காணும், நிக்கி எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பையன் கீழே விழுந்தான் பாத்தீங்களாங்க. நல்ல வேலையே கீழே விழுகாம அங்க இருக்கிற ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். மாப்பிள நான் உன்னை காப்பாத்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு மீரா காப்பாத்த எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த பையன் அந்த இடத்துல தொங்கிட்டு எப்படியாச்சும் இந்த பொண்ணுடைய கையை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது அவ்வளவுதான் பாவம் அந்த பையன் கீழே விழுந்துட்டான். கயிறு மட்டும்தான் இந்த பொண்ணுடைய கைக்கு கிடைக்குது. இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு பயங்கரமா அழுகுடா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜாக்க காமிச்சா அவன் போன வேலையே கச்சிதமா முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். வந்துட்டு மீராக்கு கால் பண்ணா அந்த பொண்ணுக்கு போனே போக மாட்டேங்குது. அவன் வாய்ஸ் மெசேஜ் பண்றான், நான் போன வேலை ஒழுங்கா முடிஞ்சு போச்சு, ஆனா நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன், நீ என்ன பண்ற அப்படின்னா அந்த பொண்ணுடைய கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இங்கிருந்து கிளம்புறான். போறப்ப அந்த போனை தூய் போட்டு உடச்சிட்டும் போறான். இப்போ இதே டைம்ல ஹோட்டலுக்கு ஒரு போலீஸும் வராரு. வந்துட்டு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இவனும் கவலைப்படாதமா, சீக்கிரமா வந்துட்டு அமெரிக்கன் எம்பசில இருந்து ஒரு ஆள் வந்து உங்களை மீட் பண்ணுவாங்க, உனக்கு என்னாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த ஹாட் ஏர் பலூன்ல நம்ம ஹீரோயின் பறந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பறந்து போயிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கடலுக்கு மேல கீழே விழுந்தாங்க அப்படின்னா அவ்வளவுதான் தப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க நம்ம ஹீரோயின் வேற புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நான் வேற என் தங்கச்சிய தனியா விட்டு வந்துட்டேன், அந்த பொண்ணு என்ன பண்றான்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் கண்டிப்பா திரும்பி போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது மீரா வந்துட்டு என்னமா நீ தனியா வந்திருக்கேன் அப்படின்னு தானே சொன்னேன், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் சிங்கிள்னு சொன்னேன், பையன் கூட வரல, நான் தனியா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இப்போ மீரா வந்துட்டு பாத்தீங்கன்னா பழைய பிளாஷ்பேக் ஒண்ணு யோசிச்சு பாக்குறா. இவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட பிளான் பண்ணாங்க பாத்தீங்களா, அப்பயே ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. ஒருவேளை நம்ம மாட்டிக்கிற சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நீ எப்படியாச்சும் அந்த பொண்ணை கொன்னுடு, கொலை பண்ணிடு, அப்பதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் சொல்லிருப்பான். இப்போ இந்த விஷயம்லாம் மீரா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அதே டைம்ல ஜான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறான். என்னுடைய ஓனர் என்ன பண்ண போறான்னு தெரியல,
பகுதியில நான் இந்த ஹாட் ஏர் பலூன் ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ல போறான். கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப, அட எருபட்ட எருமைக்கு பிறந்தவனே, இது உன்னுடைய பலூன் கிடையாதா, நீ போய் சொல்லி எங்களை மயக்க அப்படி சொல்லிருக்கியா, எங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது அப்படிதான், அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசி சமாளிக்கிறான். இவங்க போனை பார்த்தா போன்லயுமே சுத்தமா சிக்னலே கிடையாது. இங்க இவங்க மூணு பேரும் என்ன பண்றதுன்னு புரியாம புலம்பிட்டே இருக்கும் போது, தூரத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு படகை பாக்குறாங்க. இந்த படகை எப்படியாச்சும் நம்ம பக்கம் திசை திருப்பி நம்ம தப்பிக்கணும், எப்படியாச்சும் நம்ம அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கத்தி கையாட்டும் போது கீழே இருக்கவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மேபி அவங்க ஹாய் காமிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாய் காமிக்கிறாங்க. இவங்களுக்கா என்ன பண்றது, எப்படி அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது அப்படின்னே தெரியல. சுத்தமா சவுண்டும் கேட்கல, ரொம்ப தூரமா ஹைட்டா பறந்துட்டு இருக்காங்க. இப்போ இதே டைம்ல நம்ம ஜான் வந்துட்டு ஆர்வ கோளாறுல எந்திரிச்சு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோனுக்கும் மீராக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல, எப்படியாச்சும் உன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதே டைம்ல அந்த போட்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற பக்கமா போயிட்டு இருக்கு. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஒரு கயிறு எடுத்து நம்ம மீராவுடைய இடுப்புல கட்டி விட்டு, நீ குதி குதிச்சு காப்பாத்து அப்படின்னு சொல்றப்ப, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகே, நானே போயிட்டு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கயிறுலாம் கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோனும் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பையனை காப்பாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, குதிக்கிற டைம்ல நம்ம ஹீரோனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ என்னால குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பையன் நீச்சல் அடிக்க முடியாம தண்ணிக்குள்ள முழுகி இறந்து போனா, இவங்க எட்டி பார்க்கும் போது அந்த பையனை ஆளை காணும். நம்ம ஹீரோனுக்கு பயங்கர கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுச்சு. அந்நியமா நான் தான் அந்த பையனை சாக விட்டேன், நான் முயற்சி பண்ணிருந்தா கண்டிப்பா அவனை காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த போட்டுமே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிட்டு இருக்கு. இப்ப எப்படியாச்சும் நம்ம அந்த போட்டுக்கு சிக்னல் காமிக்கணும், நம்ம இங்க வந்துட்டு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேனர் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பேனர் அவுத்து அதுல நம்ம எழுதி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனர் அவுக்க ட்ரை பண்றப்ப, இவங்க அவசர அவசரமா அவுப்பாங்க பாருங்க, பேனர் வந்து கீழே விழுகிற ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மீரா கிட்ட கேட்கும் போது, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் தலைகீழா தொங்கி அந்த பேனரை கழட்டி மேல எடுக்கிறா. மேல எடுத்துட்டு அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வச்சிருப்பாங்க. அந்த லிப்ஸ்டிக் வச்சு ஜஸ்ட் எஸ் மட்டும் தான் போட முடியுது, ஓஎஸ் போட முடியல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, கையை கழிச்சு அந்த ரத்தத்து மூலயமா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையறுத்து அப்படியே ரத்தம் மூத்தும் பாருங்க, எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மாட்டி விடுறாங்க. மாட்டிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த பயனுமே இல்ல, இந்த போட்ல வந்தவங்க பார்க்காம அங்கிருந்து போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம தங்கச்சி காரியை காமிக்கிறாங்க. தங்கச்சியை பார்க்க அமெரிக்கன் எம்பசில இருந்து ஒரு பொண்ணு வந்து மீட் பண்றா. மீட் பண்ணிட்டு நீ என் கூட வா, நம்ம எம்பசி போலாம், அங்க போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல இல்ல நான் எங்க அக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா இதான் ரூல்ஸ், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த ஹாட்டர் பலூன்ல நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா அடிபட்டு பாத்தீங்களா, அந்த அடிபட்ட காயத்துக்கு எப்படியாச்சும் மருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்னென்னமோ பாக்குறாங்க. கட்டு போட ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம ஹீரோயின் மாதிரியே மீராவும் டி ஷர்ட்டை கழட்டி அப்படியே கட்டு போட்டு விடுறாங்க. என்னையா ஆனா உனா சட்டையை கழட்டி போட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கும் போது, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நெத்தில காயம் பட்டிருக்கும், உனக்கு நெத்தில காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது டக்குன்னு ஒரு கண்ணாடி எடுத்து அந்த பொண்ணு பாக்குறா. என்னமா எப்பயுமே பாக்கெட்லயே ஒரு கண்ணாடி வச்சிருப்ப போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த கண்ணாடி என் பாட்டி கொடுத்தாங்க, எனக்கு பயங்கர அதிர்ஷ்டமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம தங்கச்சிய காமிக்கிறாங்க. தங்கச்சி வந்த எம்பசி ஆபீசர் கிட்ட, நான் போயிட்டு எப்படியாச்சும் எங்க அக்காவை தேடி கண்டுபிடிக்கணும், பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ரூல்ஸ் படி ஒன்னு எம்பசி தான் கூட்டிட்டு போனோம், நம்ம இப்ப எம்பசி போறோம் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல இல்ல எங்க அக்கா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா லொகேஷன் ஷேர் பண்ணா, பிளீஸ் நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த லொகேஷனை காமிக்கும் போது, இது வந்துட்டு பயங்கர ஃபேமஸ் ஆன ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், நம்ம இங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னா இந்த பொண்ணு அடம் பிடிச்சி நம்ம அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப, சரி ஓகே கூட்டிட்டு போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்பசி ஆபீசரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க கூட்டிட்டு போறாங்க. இப்போ இதே டைம்ல அந்த ஹாட் ஏர் பலூன்ல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்மள பாக்கணும், அதுக்கு நம்ம சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இங்க இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த எரிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா புகை வரும், அந்த புகையை பார்த்துட்டு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற துணி கவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே தூக்கி எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கருப்பா புகையும் வருது, ஆனா பெருசா ஒன்னும் வேலைக்காகல. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா போனை தட்டி தட்டி பாக்குறாங்க, சிக்னல் வந்த மாதிரியே இல்ல. அப்போ நம்ம மீரா ஒரு ஐடியா கொடுக்குறா, அந்த போனை என் கையில கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கி லைட்டா ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா குட்டியா ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், இந்த ஓட்டை வந்துட்டு ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கம்பி எடுத்து இவ ஆண்ட
ஆண்டனா அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அங்க வைக்கும் போது சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்குது. இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா லைவ் லொகேஷனை தங்கச்சிக்கு ஷேர் பண்ணிருப்பா, அதுவும் போகுது. ஆனா ஒரே செகண்ட்ல பேட்டரி மொத்தமா காலியாகி போன் ஆஃப் ஆகுது. இவங்களுக்கு செம கடுப்பாகுது, சா இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே டைம்ல இந்த லொகேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கச்சி கறிக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கும். அக்கா லொகேஷன் அமைச்சிருக்கா, இது வந்துட்டு கடலுக்குள்ள எங்கேயோ காமிக்குது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, ஏமா உனக்கு என்னமா பைத்தியமா புடிச்சிருக்கு, நீ நினைச்ச விஷயம்லாம் பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாம், அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணு இவங்க சொல்ற விஷயத்த கூட கேட்காம பக்கத்திலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போட் இருக்கும், அந்த போட தள்ளிட்டு உள்ளுக்குள்ள போக பாக்குறா. சரியான அடங்கா பிடர் ஏற்ப போலமா, சரி ஓகே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு குழந்த மனசுங்க. இந்த பொண்ணு என்ன சொன்னாலுமே பெருசா கோவப்படாம இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இதே டைம்ல அந்த ஹாட் ஏர் பலூன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேஸ் தீந்து போச்சு, இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள இறங்க போகுது. அப்ப நம்ம ஹீரோயின் பாட்டம கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட சொல்லும் போது அந்த பொண்ணு டக்குன்னு டவுசரை கட்டி தூக்கி போடுறா. அடி பாவி, இதனுடைய பாட்டத்தை கழட்டு அப்படின்னா உன்னுடைய பாட்டத்தை கழட்டி தூக்கி போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி அந்த பாட்டம் எல்லாம் கழட்டி கீழ்ச்சி போட்டு மேல ஏறி நிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா இவங்க முழுகிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தர தட்டி அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவ்வளவுதான் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப கடல்லயே விழுந்துட்டாங்க. அங்க வந்துட்டு ஒரு காலியான கேஸ் இருக்கும், அந்த கேஸ் மட்டும் மிதக்குது. அந்த கேஸ புடிச்சிட்டு அப்படியே நீந்தவும் முடியாம ஒண்ணுமே பண்ண முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் போது இவங்களை நோக்கி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சரக்கு கப்பல் சம வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த சரக்கு கப்பல் வந்து பார்க்கும் போது இவங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய கப்பல். நம்ம ஹீரோயின் அந்த கப்பலை பார்த்துட்டு கண்டிப்பா யாராவது நம்மளை பார்த்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்றப்ப, ஏமா நீ வேற அந்த கப்பல் வர வேகத்துக்கு நம்ம மேல முட்டுச்சு அப்படின்னா நம்ம துண்டு துண்டா போயிடுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கப்பல் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கமா நீந்த ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா சத்தம் போடுறாங்க, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா ஒண்ணும் வேலைக்காகல. அந்த கப்பல் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களை கிராஸ் பண்ணி அங்கிருந்து போயிடுது. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த ஜாக்கை காமிக்கிறாங்க. ஜாக்குக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா, அந்த பொண்ணோட சேர்ந்துட்டு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறான். அங்க போயிட்டு கொஞ்சம் ஜலஜா கூட ஜல்சா பண்ணி முடிச்சுட்டு இவன் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போறப்ப டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பிட்ட போட்டு விட்டு, எப்பா பொண்ணுங்க லவ் பண்றாங்க அப்படின்னா நம்பவே கூடாது போல, லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பணத்தை ஆட்டையை போட்டுட்டு சைலண்டா அங்கிருந்து எஸ்ஐ ஓடி போயிடுறா. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணி கடலுக்குள்ள காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோனாலையும் அந்த பொண்ணாலையும் நீந்தவே முடியல, ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதே டைம்ல நம்ம தங்கச்சி காரியும் அந்த எம்பசி ஆபீசரும் சேர்ந்துட்டு போட்ல வந்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. ஒரு கட்டத்துல தங்கச்சிக்கே சமக்கும், அது எங்க இருக்க கேட் எங்க இருக்க கேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்திட்டு கடலுக்குள்ள சிக்னல் கொடுக்கற மாதிரி ஒரு ஆரன் மாதிரி வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த சவுண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கேட்டு கேக்குது. இவங்களால வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சியும் போட்டையும் பார்க்க முடியுது. ஆனா அந்த போட்ல இருந்துட்டு நம்ம ஹீரோனை பார்க்க முடியல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு எப்படியாச்சும் சிக்னல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மீரா வந்துட்டு எப்பவுமே லக்கியஸ்ட் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி வச்சிருப்பா பாத்தீங்களா, அந்த கண்ணாடி எடுத்து அப்படியே சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இவங்களும் பாத்துட்டாங்க, கடைசியா எப்படியோ இவங்களை காப்பாத்துறாங்க. காப்பாத்திட்டு ஆமா இப்ப நம்ம நடு கடல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மள யாரு காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கும் போது பரவாயில்ல நம்ம அட்லீஸ்ட் ஒன்னா வாச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் தங்கச்சியும் கட்டி புடிக்கிறாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய பயங்கரமான படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனா எங்கேயுமே போர் அடிக்காம கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே.